ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் மாஸ்க்ன்றது ஒரு கட்டாயமாக வந்துட்டு, இப்போ மாஸ்க் வாங்குறதும் சரியான கஷ்டம். அதால் நாங்கள் வீட்டிலேயே தையல் மிஷின் இல்லாமல் எப்படி கையால் மாஸ்க் தைச்சு கொள்ளலாமன்றது தான் இந்த வீடியோ. இது வந்து தைக்க தெரியாத வைக்கும், அதோட கடையில் மாஸ்க் கிடைக்காத வைக்குமாக நான் எடுத்தது. மற்றது கடையில் வாங்குகிற மாஸ்க்னு சொன்னால், நாங்கள் வெளியில் போய்க்கல உண்டு தான் போடலாம், ஒரு நாளைக்கு உண்டு தான் போடலாம், அது அதுக்கு பிறகு நாங்கள் எரிஞ்சிட வேணும். இது வந்து நாங்கள் துவைச்சு பாவிக்கலாம், அதால் இது பிரயோசனம். மற்றது ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ கஷ்டப்படுறவைக்கு இது உண்மையில் சாத்தியமான ஒன்று. மற்றது பாதுகாப்பானதும், அதோட தைக்கிறதும் சரியான ஈஸி, பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. நான் இதில் வந்து அயன் பாக்ஸ் பாவித்து தைச்சிருக்கிறேன், ஏனென்றா நீட்டாக இருக்கணுமெண்டு. மற்றது தைக்கிறது, தைக்க தெரியாதவைக்கு கூட அது தைக்கிறது ஈஸி. இதில் வந்து சைஸின் அளவு நான் வீடியோ ஸ்டார்டில் போட்டிருக்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு தைக்கலாம். இந்த மாஸ்க் வந்து நாலஞ்சு முறையில் தைக்கலாம். நான் எல்லாரும் பொதுவாக ஈஸியாக தைக்கக்கூடிய முறையை தான் நான் தைச்சு காட்டியிருக்கிறேன். இந்த மாஸ்க் தைச்ச முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தைச்சு பாவிச்சு கொள்ளலாம். இனி வரும் காலங்களில் எங்களுக்கு மாஸ்க் போடுறது முக்கியமான ஒன்றாக வரப்போகுது, சரியான கஷ்டம், ஒன்றும் செய்யலாது. ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எப்படி தைச்சு முடிக்கிறதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாய் பாய்.